மத்தவங்க கிட்ட தொடர்பு கொள்றதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கா, அல்லது மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்க சிரமப்படுறாங்களா? அப்படி இருந்தா கங்கிராஜுலேஷன்ஸ், நீங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட ஆளுமைகள்ல மொத்தம் 16 வகை இருக்கு. அதுல ரொம்ப அரிதான ஆளுமை அப்படின்னா INFJ ஆளுமைன்னு சொல்லுவாங்க. உலகத்துல மொத்தம் 2% பீப்புள் தான் இந்த ஆளுமை தகுதியோட கீழ இருக்காங்க. இந்த ஆளுமையின் கீழே வர்றவங்க எப்போதுமே மத்தவங்களுக்கு முன்மாதிரியா இருப்பாங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுபவராகவும் இருப்பாங்க. நீங்க இந்த ஆளுமையின் கீழே வர்றீங்க அப்படின்றத உங்ககிட்ட இருக்கிற சில குணங்களை வச்சே கண்டுபிடிக்கலாம். இந்த குணங்கள்ல ஒண்ணு இருந்தாலும் நீங்க இந்த ஸ்பெஷல் கேட்டகரி குணமுடையவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. INFJ ஆளுமையில இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் சின்ன விஷயத்த பத்தி கவலைப்படவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலையும் இவங்க அங்க இருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் மீதே கவனத்தை செலுத்துவாங்க. சவால்களை சந்திக்க இவங்க ஒருபோதும் தயங்க மாட்டாங்க. முடியாது அப்படின்ற சொல் இவங்களோட அகராதிலேயே இருக்காது. தனக்கான வெற்றி பாதையை தானே வடிவமைச்சுப்பாங்க. அவங்க எப்போதுமே பின்வாங்க மாட்டாங்க. INFJ ஆளுமையாளர்கள் எப்போதுமே தங்களோட இலக்குகளை அடைய கடினமா உழைக்க தயங்க மாட்டாங்க. போட்டி நிறைந்த இந்த உலகுல எதுவுமே இலவசமா கிடைத்திடாது அப்படின்றத இவங்க நல்லா அறிவாங்க. அதனால இலக்குகளை அடைய 100% உழைப்ப கொடுப்பாங்க. INFJ ஆளுமை உள்ளவர்களோட உள்ளுணர்வு ரொம்ப வலிமை வாய்ந்ததா இருக்கும். அவங்களோட உள்ளுணர்வு எப்பவாச்சுதான் தவறா சொல்லும். ஆமா, இவங்களோட உள்ளுணர்வு ரொம்ப சரியா இருக்கும். தாங்க செய்யற செயல் எப்படி முடியும், எப்போது முடியும்ன்றத அவங்க முன்கூட்டியே அறிவாங்க. அது சரியா முடியுமா இல்ல தவறா முடியுமா அப்படின்றத கணிக்க கூடியவங்க. தன்னை சுத்தி இருக்கிற மக்கள் மற்றும் சூழ்நிலைய எப்போதும் நன்கு அறிவாங்க. INFJ ஆளுமையாளர்கள் இந்த பிரபஞ்சத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க உலகத்துல உள்ள காஸ்மாஸோட நேரடி தொடர்பு கொண்டு தங்களோட வாழ்க்கையோட நோக்கத்தையும் அர்த்தத்தையும் தேடுவாங்க. தங்கள் வாழ்க்கையோட அர்த்தத்தையும் மற்றவர்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய உண்மையையும் தேடுவாங்க. இந்த ஸ்பெஷலான ஆளுமை உள்ளவங்க எப்போதுமே பெரிய குழுக்கள்ல இருக்க விரும்ப, அதுக்கு பதிலா சின்ன குழுக்கள்ல இருக்கவே விரும்புவாங்க. அவங்க அந்த குழுல இருந்தே பெரிய காரியங்களை செய்ய முயலுவாங்க. இப்படிப்பட்டவங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம். அதே சமயம் அவங்கள புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஏன் அப்படின்னா இவங்களோட கண்ணோட்டங்கள் எப்போதுமே வித்தியாசமா இருக்கும். இந்த ஆளுமை உள்ளவங்க மற்றவர்கள் எப்போதும் சார்ந்திருக்க முயற்சிப்பாங்க. மற்றவர்களோட சோகத்தை தீர்ப்பவரை இவங்க எப்போதுமே இருப்பாங்க. மற்றவர்களோட சோகமான சூழ்நிலையில அவங்கள தாங்குற தோள்களை இவங்க இருப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட பாதுகாப்ப எப்போதுமே உறுதி செய்வாங்க. இந்த ஆளுமை உள்ளவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்கள மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்கள ரொம்ப நெருக்கமா கவனிப்பதன் மூலமா அவங்களோட மனச நன்கு இவங்க படிச்சிடுவாங்க. மற்றவர்களோட மனசை படிக்கிறதன் மூலமா அவங்களோட பிரச்சனையை இவங்க எளிதில அறிஞ்சுப்பாங்க. மேலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள துரோக குணம் கொண்டவங்க யார் அப்படின்றதையும் இவங்க நன்கு அறிவாங்க. INFJ ஆளுமை உள்ளவங்க எப்போதுமே தனிமையிலேயே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்களால பலரோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஒரு கூட்டத்துல இருக்கும் போது கூட இவங்க தனிமையிலேயே இருக்கிறத நீங்க பாக்கலாம். அவங்களுக்கு மகிழ்ச்சியை தர்றதும் தனிமைதான். முரண்பாடுகள் அப்படின்றது இவங்களோட குணத்துல இருக்கிற ஒரு இயல்பான பகுதி. ரெண்டு சூழ்நிலைகளுக்கு இடையில இவங்க ரொம்ப விரைவா தன்னை மாத்திப்பாங்க. தங்களோட மனநிலைய மாத்திக்கிறதுல இவங்க கில்லாடிகள். இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட INFJ ஆளுமைதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் முடியும் அல்லது முடியாது அப்படின்ற நிலைதானே தவிர அதுக்கு இடைப்பட்ட நிலை அப்படின்னு ஒன்னு இல்லவே இல்லை. ஒண்ணு, அவங்களோட முழுமையா பழகுங்க, ஆனா பழகாம இருக்காதீங்க. ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. மத்தவங்களோட பழகுறதுல இவங்க எப்போதும் சிறப்பானவங்களா இருப்பாங்க. அதே சமயம் எழுதுறதுலயும் சிறந்து விளங்குவாங்க. அவங்க பேசுறதை விட எழுதுறதுல அதிக விருப்பமுடையவங்களா இருப்பாங்க. இந்த குணங்கள் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பானவங்களா இருப்பாங்க. இதுல ஒண்ணு இருந்தாலும் நீங்க INFJ ஆளுமையின் கீழ் வரக்கூடியவங்க தான்.